ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இருக்கீங்களா இருக்கீங்களா? வீடியோ குள்ள பதிவு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும் கிளிக் பண்ணி வந்தவோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம வந்து பர்ச்சேசிங் பண்றோம் நம்ம சொல்லி ஒரு பெரிய 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 ஒரு ட்ரிப் நம்ம போறோம்ட்டு. சோ அந்த பர்ச்சேசிங்ல என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் கைஸ். நம்ம வீடியோஸ் நீங்க தொடர்ந்து நீங்க பாத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி வீடியோ வந்தது மட்டும் பர்ச்சேசிங் கிடையாது, அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுக்கு நம்ம பர்ச்சேசிங் பண்ணிருப்போம் அந்த பெரிய ட்ரிப்புக்காக. அதுவும் இல்லாம அந்த ஃபேமிலி டே அவுட் நான் ஒரு ட்ரிப் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சோ அதுல நீங்க பாத்திருந்தீங்களா, அதுலயும் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிருப்போம். இது தெளிவா நான் சொல்லிடுறேன் என்னதுன்னா, இந்த டெக்கத்லான் போனது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, இப்போ அந்த நியூ இயருக்கு முன்னாடி எடுத்து போனது. கொஞ்சம் நிறைய பொருட்கள் வாங்கினோம், அதனால கொஞ்சம் முன்னாடியே வாங்கல ட்ரிப்புக்கு முன்னாடியே. ஸோ அதனால வந்து அப்போ வாங்கினது. அதுக்கப்புறம் சில ஒரு ரெண்டு மூணு பொருட்கள்லாம் விட்டு போயிடுச்சு, அதனால வந்து நியூ இயர் அன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் அப்போ நம்ம போயிருந்தோம். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டியது வந்து அந்த ஃபேமிலி டேயோட அந்த வீடியோ நம்ம போயிருப்போம். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஷாப்பிங் பண்ணி, ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம், ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டியது கூட இருக்கு கைஸ். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வாங்க போகிறது கிடையாது, அது வந்து ஒரு 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 வேற ஒரு இடத்துல நம்ம போய் வாங்க போகிறோம். ஸோ அது வந்து சென்னையில் கிடையாது, அது வந்து ஒரு பெரிய இடம். ஸோ அது வந்து அது அந்த விளாக்லாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கேஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்க போது கேஸ் அந்த ட்ரிப்பு. ஸோ அந்த ட்ரிப்பை நான் வந்து உங்களுக்கு சொல்லலை அது என்ன ட்ரிப்புட்டு, ஏன்னா வந்து அந்த வீடியோ வரும்போது நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் ஆகணும்ல. ஸோ அதுக்காக வந்து நான் சொல்லாமல் நான் இவ்வளோ நேரம் மூடி வச்சிருக்கேன். ஸோ ஆனால் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம் கேஸ். இதெல்லாம் காட்டும் போது உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடலாம். ஸோ இருந்தாலும் நான் அதை சொல்லலை, நீங்கள் அந்த வீடியோ வரும்போது நீங்கள் பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்கும் கேஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு. ஸோ வாங்க கேஸ், அந்த என்னென்ன வாங்கணுன்ட்டு ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் கவர்ல என்ன இருக்குன்னா, இது ஃபர்ஸ்ட் பொருள்லயே நீங்க கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம் கேஸ். ஸோ இங்க பாருங்க கேஸ், குல்லா குல்லா ஒன்று வாங்கியிருக்கேன் கேஸ், ஹுல் அண்ட் குல்லா. ஸோ இது வந்து நல்லா இருக்கு கேஸ். இந்த மெட்டீரியல் இது வந்து எங்க வாங்கணும்னா, ரோட் கடையில தான் கேஸ் வாங்கணும். ரோட் கடையில வாங்கினாலும் கூட இது வந்து நல்லா இருக்கு கேஸ், இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு கேஸ் இது. ஸோ உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு கேஸ் இது. இது ஒண்ணு, அப்புறம் இது ஒண்ணு, ரெண்டு வாங்கியிருக்கேன் கேஸ். ஸோ இது பாருங்களா, இது டிசைன் இது எப்படி இருக்கு, செம்மையா இருக்குல்ல. அந்த ஒரு பிளாகர் அவங்களாம் பிளாகர்ஸ் அவங்களெல்லாம் மைக்கில் வச்சுருப்பாங்களே கேஸ், மைக்கு கவர் இந்த டெட் கேட்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லை. ஸோ அது மாதிரி இருக்குது கேஸ் இது. ஸோ இது பார்த்தனே நல்லா இருக்குன்னு சொல்லி இது ஒன்று வாங்குறது கேஸ். ஸோ இது ரெண்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக் கேஸ், ஒரு குட்டி பேக் கேஸ். இந்த குட்டி இந்த பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு கேஸ். இது வந்து இது எங்கே வாங்கணும்னா, டெக்கெட்லாண்ட் வாங்குறது கேஸ். ஸோ நான் வந்து அந்த இதுக்கு முன்னாடி பிளாக்ல நான் சொல்ல அந்த டெக்கெட்லாண்ட் பிளாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி தெரிஞ்சிருக்கோம். இந்த பேக் ஒன்று நல்லா இருக்கு கேஸ் வாங்க போகிறோன்ட்டு. ஸோ இது எதுக்கு வாங்கினதுன்னா, அந்த ஒரு மைக்கு டப்பா நம்ம வச்சிருக்கோம் கேஸ், மைக் கிட்டு. ஸோ அதை போட்டுட்டு போகிறதுக்காக கேஸ் இது. ஸோ நம்ம வந்து அந்த துணி மூட்டை அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் கேஸ், அதெல்லாம் வந்து ரூமில் வச்சுட்டோம். ரூமில் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம ஒரு பிளாகர்ல கேஸ். ஸோ அதனால வந்து அந்த மைக் கிட்டு ஸோ அந்த பொருட்கள்லாம் வந்து இதில் போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்காக கேஸ். ஸோ நம்ம வந்து அந்த ஃபுல் மூட்டையும் எடுத்துகிட்டு போக முடியாததுக்காக ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று இருக்கு கேஸ். ஸோ இது வந்து நல்லா இருக்கு கேஸ், இது குட்டியாக நல்லா சூப்பராக இருக்கு கேஸ். ஸோ இது டெக்கெட் நான் வாங்குறது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 399 போட்டிருக்கு. பட் ஆனால் அவங்க வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து 299 கொடுத்தாங்க கேஸ். இது ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருந்தது இது. அப்புறம் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ஒரு வேஸ்லைன் நம்ம வாங்கியிருக்கோம் கேஸ், அதுவும் இல்லாமல் லிப் பாம் ஒன்று வாங்கியிருக்கேன் கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கான பர்பஸ் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். ஸோ நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். ஸோ இந்த பொருட்கள்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இப்படி வச்சிடலாம். ட்ரெஸ்ஸஸ்க்கு அப்புறம் போவோம், வேறு வேறு பொருட்களுக்கு நம்ம போவோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஒரு ப்ரெஷ் ஒன்று வாங்கியிருக்கு, ஒரு ப்ரெஷ் இல்லை நாலு ப்ரெஷ் வாங்கியிருக்கோம் கேஸ். ஸோ இது வந்து ட்ரிப்பு போகிறதுக்காக, ட்ரிப்பு போகும்போது ஒரு புது ப்ரெஷ் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்காக. அது ஒரு புது ப்ரெஷ், வீட்டில் நாலு பேருக்கு வர சார், நாலு பேருக்கு நாலு ஜெட்டி இது ஒன்று வாங்கியிருக்கோம். இன்னொரு ஜெட்டி, இது ஜெட்டிகள் வாங்கியிருக்கோம். ஸோ ஜெட்டியும் தேவையில்லை, அதுவும் முக்கியம் இல்லை. ஸோ அதுக்காக அதுக்கப்புறம் இந்த ஒரு குள்ள வாங்கியிருக்கோம். எதுக்காக இது வாங்கினோம் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்புறமா நான் அந்த ட்ரிப்லேயே நான் உங்களுக்கு அது கண்டினியூவாக நான் சொல்கிறேன் கேஸ். அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகும், ஸோ அதெல்லாம் வந்து நான் அந்த ட்ரிப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் கேஸ், சொல்ல தவற மாட்டான் இந்த பிரகாஷ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு கிளவுஸ் கேஸ், ரப்பர் மெட்டீரியல் ஒரு கிளவுஸ் இருக்குது கேஸ் இது. ஸோ நல்லா இருக்குது, உள்ளே வந்து அந்த குள்ளெல்லாம் காட்டினா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் உள்ளே இருக்கு, தூரத்துலேருந்து உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இங்கே இது இருக்குது கேஸ், இங்கே பாருங்க கேஸ் கிளவுஸ். அதுக்கப்புறம் இது எடுத்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க கேஸ். ஸோ ஜாக்கியில் வந்து தெர்மல் ரெய்னர் வாங்கியிருக்கோம் கேஸ். தெர்மல்ஸ் நீங்கள் போட்டுருக்கு. ஸோ தெர்மல்ஸ் வாங்கிருக்கோம் கேஸ். ஸோ அது அந்த ஃபுல் ஹேண்ட் தெர்மல்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் இது ஒன்று. ஸோ அதுக்கடுத்தது நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கோம்னா, இது முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே பாருங்க கேஸ், இது வந்து ஹுட்டி மாதிரி தான், ஆனால் ஹுட்டி கிடையாது இது.
இது பேர் வந்து ஒரு ஜாக்கெட்டோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பட் அது பேர் கரெக்டாக தெரியல. ஸோ கேஸ் இதோட பேர் வந்து, இது அம்மா என்ன கேஃப்ட் இப்போ வந்து, ஸோ இதோட பேர் வந்து ஸ்வெட்டர் கேஸ். ஸோ இந்த இது ஸ்வெட்டர் நம்ம வாங்கியிருக்கோம், இது நல்லா இருக்கு கேஸ், பச்சை கலர் நல்லா இருக்கு கேஸ். இது இந்த இந்த ஒயிட் கலர், இது வந்து ஹுட்டி ஹுட்டி மாதிரி ஸ்வெட்டர் மாதிரி வந்து இப்போ வாங்கல கேஸ். இது வந்து நம்ம அண்ணா இருக்காங்களே கேஸ், ஸோ அவங்க வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி நம்ம ரீச் ஆனதுக்காக நம்மளுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க கேஸ். இது வந்து உங்களால தான் கேஸ் இது ட்ரெஸ் கிடைச்சது எனக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கேஸ். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இது வந்து அந்த தம் ஃபிங்கர், ஸோ நல்லா இருக்கு கேஸ். இது வரைக்கும் நான் இது வாங்கினதுலேருந்து இது நம்ம போடவே இல்லை. இது வந்து அந்த ட்ரிப்பிளாக போடலான்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஆசை இருக்கு. ஸோ அது வந்து ட்ரிப்பிளாக நம்ம போடலாம். ஸோ ட்ரிப்பிளாக என்ன பார்ப்பீங்க இந்த ட்ரெஸ்ல. அதுக்கப்புறம் இது ஒரு ஷூ வாங்கியிருக்கேன் கைஸ். ஸோ இந்த ஷூ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷூ, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷூ கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது கேஸ். ஸோ இந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஷூ வாங்கியிருக்கோம். ஒரு ஸ்லிப்பர் கேஸ், இது ஒரு ஸ்லிப்பர் ஒன்று. ஸோ இதில் பாருங்க, டூ பேர்ஸ் ஆஃப் க்ளவுஸ் வாங்கியிருக்கோம் கைஸ். இந்த க்ளவுஸ் வந்து நம்ம வந்து டெக்கெட்லேண்டில் வாங்கினதும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு க்ளவுஸ் கட்டலை கைஸ். அந்த க்ளவுஸ் வந்து நம்ம வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது, இது வந்து டெக்கெட்லேண்டில் வாங்கினது. எதுக்காக இத்தனை க்ளவுஸ் அப்படின்னு நீங்கள் டவுட் இருக்கும். ஸோ அது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ட்ரிப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஸோ அது வந்து நான் ட்ரிப்பு போகும்போது உங்களுக்கு சொன்னால் அது வந்து கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான், ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. இது வந்து வாங்கலை கேஸ், இது வந்து ஏற்கனவே வீட்டில் இருந்தது. ஸோ அந்த ஹுட்டி இது எதுக்கும் சேஃப்டிக்காக, அந்த ட்ரிப்புக்காக சேஃப்டிக்காக நம்ம எடுத்து வச்சுக்கோம். ஸோ இதுவும் வந்து அந்த கையில் போட்டுப்பாங்களே கைஸ். ஸோ அந்த பைக்கில் போகும்போது கீழே உண்டுதா. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த கபடி ஆடும்போது அந்த பிளேயர்ஸ்லாம் போட்டுப்பாங்களே இந்த இடத்துல ஃபுல்லாக, அவங்க தேய்ச்சிக்க கூடாது இந்த இடத்துலையும். ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து வாங்கலை, இதுவும் வந்து வீட்டில் இருந்தது எப்பயும். இது ரெண்டு ஷூ, இந்த ஷூ வந்து டெக்கெட்லாண்டில் வாங்குறது கேஸ். இந்த ஷூ வந்து அந்த பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் அது வந்து வேறு கடையில் வாங்கினது, இது வந்து வேறு கடையில் வாங்குறது. அது வந்து எந்த கடையில் வாங்கினாங்கன்ட்டு தெரியல, ஏதோ ஒரு ஊரில் வாங்கினாங்க. ஸோ இந்த ஷூ வந்து டெக்கெட்லாண்டில் வாங்குறது கேஸ். எனக்கு வந்து செம ஹாப்பி கேஸ் இந்த ஷூ. எதனால வந்து செம ஹாப்பி நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து எந்த கடையிலையுமே நான் வந்து நீங்கள் நான் சொல்லியிருப்பேன் நான் வ்ளாகில், ஒரு இதே மாதிரி ஒரு ஷாப்பிங் என்னென்ன வாங்கணும்னு சொல்கிற வ்ளாகில் நான் வந்து சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. எனக்கு வந்து ஷூவே கிடைக்கல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இடம் ஏதாவது சொல்லுங்கள், நான் வந்து அந்த இடத்துல நான் வாங்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த டெக்கெட்டாக நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன்னா. ஸோ அந்த டைம் அந்த இடத்துல நான் போய் இந்த ஷூ பார்க்குறேன். எனக்கு ஏற்று என்னோட சைஸ், என்னோட சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸே இருக்கு கேஸ் இது. ஸோ அதனால் என்னோட என் கால் சைஸோட கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் கேஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கால் ஏதாவது வளர்ந்துக்கிட்டு போயிடுச்சுனா அதெல்லாம் பத்தாம் போயிடுச்சுன்னு. ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தாலும் செம்ம ஹாப்பி கேஸ் இது வந்து எனக்கு வந்து ஷூ கிடச்சிருந்து. ஸோ அதனால் வந்து செம்ம ஹாப்பியாக வாங்கிட்டேன் நான் இந்த ஷூவை. ஸோ இது வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது கேஸ். இது வந்து காலில் போட்டு பார்த்தேன், செம்ம வெயிட்டாக இருக்குது, பட் ஆனால் வந்து அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஷூ போட்டு தான் ஆகணும். இதுவும் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஷூ கேஸ். ஸோ வந்து நல்லா இருக்கு. இதுலேயும் வந்து அந்த இதுக்கு பாருங்க உள்ள வந்து இது வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த எது சொல்லுவாங்களே அந்த ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று இருக்கும், ஸ்வெட்டருக்குள்ளே வந்து ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கு கேஸ். ஸோ இது உள்ள இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க, இது வந்து நல்லா இருக்கு கேஸ். இந்த ஒரு ஸ்வெட்டர் கேஸ். ஸோ இந்த ஸ்வெட்டர் வந்து ரெட் கலர், இதுவும் டெக்கெட்லாம் வாங்கினது. ஸோ இதுவும் நம்ம டெக்கெட்லாம் வாங்கினது, இதுவும் நம்ம டெக்கெட்லாம் வாங்கினது. ஸோ இது நம்ம வாங்கியிருக்கோம் கேஸ். சொன்னேன்னா நான் வந்து அந்த பிளாக் நம்ம மாறி மாறி போய் ஷாப்பிங் பண்ணோன்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பிளாக்ல பார்த்த போது இது நம்ம வாங்கியிருந்தோம், அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வாங்க அந்த இதில் இது வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்பப்போ வாங்குற மாதிரி வாங்கியிருந்தோம். அதனால தான் வந்து சில பிளாக்ல எல்லாம் நான் வந்து ஷாப்பிங் போகிற வீடியோ நான் வந்து காட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் கேஸ் உங்களுக்கு குழப்பம் வருது. ஸோ அந்த இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி குழப்பம் இல்லாத மாதிரி நான் உங்களுக்கு நான் கிளியராக நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் கேஸ். ஸோ ஓகே, இது ஒன்று வாங்கியிருக்கேன் கேஸ். இது என்னன்னே தெரியல, அம்மா வந்து எடுத்துக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணனுக்கும் தெரிஞ்சுது, அம்மாவுக்கும் தெரிஞ்சுது, இது ரெண்டு. எனக்கு என்னடே தெரியல என்னதான் வாங்குறீங்க அப்படின்னு எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இது வந்து அது மாதிரி பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு சமாச்சரியமாக இருந்தது கேஸ். ஸோ அது என்ன மாதிரி பண்ணோன்ட்டு சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரிப்பில் பார்ப்பீங்க. ட்ரிப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன் கேஸ். இது என்னதுன்ட்டு இன்னொரு தெர்மல் வாங்கியிருக்கோம் கேஸ். ஸோ இந்த தெர்மல் வந்து இது வந்து டெக்கெட்லாம் நான் வாங்குறது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் காட்டின இந்த தெர்மல் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்குறது. அந்த தெர்மல் ப்ரைஸோட இந்த தெர்மல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி கேஸ். ஆனால் வந்து மெட்டீரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாக இருக்குது, பட் இது வந்து கொஞ்சம் கம்மி குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த டெக்கெட்லாம் வந்து வேணும் கேஸ், எவ்வளோ பெரிய கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர் நல்லா இருக்கு கேஸ் இது, ஆனால் வந்து கிழிஞ்சிச்சு கேஸ். இது வந்து சேஃப்டியாக வச்சுக்கலாம்னு பார்த்தோம், பட் ஆனால் கிழிஞ்சிருச்சு. இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ லாஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் பொருள் என்ன வாங்கியிருக்கோம்னா ஷாக்ஸ் கைஸ், இந்த நீக் தாண்டி வர மாதிரி. ஸோ அந்த பெரிய ஷாக்ஸ், அந்த ஆங்கிள் ஷாக்ஸ் போகிற இடத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால வந்து ரெண்டு செட்டு. ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கலாமேட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இது எங்கே வாங்கணும்னா ரோட்டு கடையில் வாங்கணும் கைஸ். ஸோ ரோட்டு கடையில் வாங்கணும். ஸோ ரோட்டு கடையிலையும் குவாலிட்டி நல்லா தான் கேஸ் இருக்குது.
இவ்வளவு பொருட்கள் வாங்கியிருக்கோம், பட் ஆனா இந்த பொருட்களும் பத்தாதுக்கு, இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுல வந்து இப்ப வாங்கல நம்ம. சோ இன்னும் அந்த ட்ரிப், ஒரு ட்ரிப் வந்து ஒரு பெரிய ட்ரிப் போனோம், அதுல வந்து பாதி ட்ரிப்ல வந்து நம்ம அந்த பொருட்கள்லாம் வாங்குற மாதிரி வரும் கேஸ். அதெல்லாம் அடுத்தடுத்து வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு டெய்லி அரை மணி ஷாப்பா வந்துட்டே இருக்கும் கேஸ். வீடியோஸ் ட்ரிப் வேற லெவல்ல இருக்க போது கேஸ் அந்த ட்ரிப். சோ ட்ரீம் கம் ட்ரூ ட்ரிப் கேஸ், ரொம்ப நாள் ஆசை கேஸ் அந்த இடத்துக்கு போகணும்ட்டு. சோ வந்து நான் சும்மா பேச்சுக்கணும் உங்களுக்கு எக்ஸைட்மெண்டா உங்களுக்கு நான் பண்ணல, உண்மையிலே வந்து அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு கேஸ் அந்த ட்ரிப். கூடிய சீக்கிரத்தில் நம்ம போயிடுவோம், ஒரு ரெண்டு மூணு நாள்ல போயிடுவோம் நம்ம வந்து. ஸோ ஜாலியாக இருக்க போதுக்கு அந்த ட்ரிப்பு போகிறது எனக்கு எவ்வளோ ஜாலியோ, உங்கள் கூட அந்த ட்ரிப்பு போக போகிறது தாங்க எனக்கு உண்மையிலே மனசார சொல்கிறேன். எனக்கு உங்கள் கூட நான் போகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் வந்து இந்த பிளாக் நான் எடுக்காமல் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஓகே நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன். பட் ஆனால் உங்கள் கூட அந்த இந்த இடத்துல நான் காட்டி உங்ககிட்ட நான் பேசி உங்ககிட்ட நான் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சது கீஸ். அது அது வந்து நம்ம நார்மலாக பண்ணிருக்கும் போது எனக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ ஒரு நார்மலாக பண்ணால் கூட அதே இந்த மாதிரி நான் ப்ளாக் எடுத்து நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு தனி ஒரு ஜாலி ஒன்று வருது கேஸ். அது என்னன்னே தெரியல கேஸ் உங்ககிட்ட அது பேசும்போது, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த ட்ரிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேற லெவலில் இருக்கும்போது ஸோ மாஸ் பண்ண போகிறோம் அந்த ட்ரிப்பை. ஸோ அவ்வளோதான் கேஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அது கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஷாஸ்ட்ல பார்க்குறேன், நான் நாளைக்கு உங்களை வீடியோவில் பார்க்கும்போது அது வரைக்கும் உங்களோட விருது வெளியே பெறுகிறது உங்கள் பிரகாஷ். டாடா.